இங்கே ஸ்கொயர். இப்போ நம்ம பீச்சுக்கு இன்னும் 5.8 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பெரியம்மா இங்கே ஒன்று இருக்குது, முன்னாடி ஒன்று இருக்குது, மேலே சேர்லாம் இருக்குது. இது வந்து மியூசியம் நினைக்கிறேன். அலை பெருசு பெருசாக வருது வாரு. டெஃபினெட்லி குளிக்கலாம் கூடாது, இல்லைன்னா கால் நினச்சிக்கலாம். அந்த மாதிரி இங்கே வரைக்கும் வருது பாருங்க. பிகேஷ்கா ரூம்ல கிளம்பியாச்சு. ஸோ வண்டர்லாவுக்கு ஆப்போசிட்டில் குரேகால் லாட்ஜ். ஏசி ரூமு நான் ஏசி ரூமு எல்லாமே இருக்குது. பெரிய ஹால் இவங்கள்ட்ட 40 பேர் இருக்கிற மாதிரிலாம் தனியாக அந்த பக்கம் இருக்குது. இதான் அந்த லாட்ஜு ஆப்போசிட்டு வண்டர்லா. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஜீப் நேராக கட்டில் கொடுக்குறோம். ஸோ வண்டர்லாவுக்கு கிளம்பியாச்சு பிகேஷ்கா. இப்போ பக்கத்தில் பெட்ரோல் பங்க் இருக்குது, பெட்ரோல் போட்டுலாம். அண்ணா ஃபுல் டேங்க்ண்ணா, ஃபுல் டேங்க். ஆ பெட்ரோல் 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 கேர்ஃபுல்லா. இல்லை இல்லை, அடி அடி கீழே இருக்கதா இருக்கு. செகண்ட் டைம் ஆ ஜிபே. ஆ ஒன் செகண்ட். அமௌண்ட் எவ்வளோ? 1070 ரூபாய்க்கு போட்டேன் பிகேஷ்கா. ஸோ நைட் ரைடு தான் கிளம்பிகிட்ருக்கோம். இங்கேருந்து அலப்பி போகிறோம். அலப்பிக்கு இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னால் 67 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இங்கேருந்து அங்கே போய் இந்த ரூமில் செக் அவுட் பண்ணியாச்சு. அந்த ரூமில் செக் இன் பண்ணணும். ஸோ 1 hour 20 minutes காட்டுது ஜிபே கூகுள் மேப்பில். கூகுள் மேப்பாச்சு. 67 கிலோமீட்டர் போகணும். 10:34 அங்கே போகணும்னு போட்டிருக்கு. 11 மணிக்குள்ளே போனால் ஓகே. இப்போ 9:30 ஆச்சு. ஸோ ஓகே பிகேஷ்கா, நான் ரூமுக்கு ரீச் ஆகிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே பாய். ஹலோ பிகேஷ்கா. ஸோ நேற்று நைட்டு நம்ம அலப்பிக்கு வந்துட்டு ரூம் எடுத்தாச்சு. செம்ம டயர்டு, வண்டி ஓட்டிட்டு வந்தது. வண்டரில் குளித்து அந்த ரூமில் குளித்து சாப்பிட்டுட்டு நேராக அங்கேருந்து அலப்பிக்கு வந்தாச்சு. 73 கிலோமீட்ரு. ஸோ ஃபுல்லாக வண்டி ஓட்டிட்டு வந்தது, செம்ம டயர்டு. ஸோ இதுதான் அந்த ரெசார்ட்டு லவ் ஷோர் அப்படின்னு போட்டுருக்கோம். நம்ம வெளியே போர்டு காட்டுறேன். அலப்பிக்கு பக்கத்தில் இருக்குது. அலப்பி பீச்சிலேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் உள்ளே இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. கார் பார்க்கிங் எல்லாமே நிறையா இருக்குது. நம்ம பைக்கு நம்ம கீழே நிற்குது. செம்மா பால்கனி. இதுக்கு பின்னாடி தான் நம்ம ரூம் இருக்குது. பால்கனி செம்மையாக இருந்துச்சு. ஃபுட்டு வாங்கினோம்னா நல்லா இருக்கும், சாப்பிட்லாம் டீ சாப்பிட்றதுக்கு மார்னிங் டைமில். ஸோ இப்போ உங்களுக்கு ரூம் காட்டுறது செம்மையாக இருக்குங்க. நாங்கள் 1500 ரூபா சொன்னாங்க, 1500 ரூபா சொன்னாங்க. நாங்கள் வந்து இல்லை, 12 hours தான் எங்களுக்கு நைட் ஸ்டே மட்டும்தான், மறுபடியும் நாங்கள் செக் அவுட் பண்ணி பைக் ரைடிக்கு போனோம் அப்படின்னா அவங்க பேசி குறைச்சி 1000 ரூபா சொன்னாங்க. அப்புறம் 800 ரூபாய்க்கு நம்ம முடிச்சுக்கிட்டாச்சு. ஸோ அப்போ ரூம் கட்டுறேன் வாங்க. ஸோ இதான் ரூமு. சரிங்க, பேக் கேமரா. ஸோ இதான் ரூமு. உள்ளே வந்தால் பெட்டு ஒன்று இருக்குது, கபோர்டு, டிவி இதெல்லாம் இருக்குது. போட்டு பார்த்தா டிவி தான் இருந்துச்சு. ஏசி இருக்குது, ஆனால் நாங்கள் நான் ஏசி தான் கேட்டோம். ஸோ நான் ஏசி ஆஃப் பண்ணியாச்சு. மொபைல் சார்ஜ் போட்டாச்சு. ஸோ பாத்ரூம் இருக்குது. பாத்ரூமும் இருக்கிறதுலே பெருசாக இருக்குங்க.
சி லவ் ஷோ லவ் ஷோ ரெஸ்டரன்சி. ஸோ நல்லாயிருக்கு, வியூவெலாம் செம்மையாக இருக்கும். என் ஜெனரல் சைடுன்னு பார்த்தா இதை பார்க்க எனக்கு அப்படியே முத்துப்பேட்டைக்குள்ளே இருக்கிற மாதிரியே ஃபீலிங்காக இருக்குது. அங்கேயும் இதே மாதிரி தான், கடற்கரை மண் இதெல்லாம் அப்படி தான் இருக்கும். அவ்வளோதான் சார், நான் பார்க்கவே இல்லை. இங்கேருந்து ஆலப்புழா பீச் தான் போகிறோம். வீட்டுக்கு வீட்டுக்கு பிரிட்ஜை பார்த்தீங்களாங்க, வேற லெவலில் இருக்குது. இடையில தண்ணி போகுது ஆற்று ஸ்குவாட். இப்போ நம்ம பீச்சுக்கு இன்னும் 5.8 கிலோமீட்டர் இருக்குது, 6 கிலோமீட்டர் இருக்குது, 13 நிமிஷம் காட்டு. ஸோ காட்டு ரூட்டில் அப்படியே போயிட்டே இருப்போம். செம்ம டிராஃபிக் இருக்கு. இப்போதாங்க அந்த போட்டே பார்க்குறேன், அங்கே பாருங்கள். கூடிய சீக்கிரம் எடுத்துகிட்டு வரப்போ கண்டிப்பாக நம்ம இந்த போட்லலாம் போகிறோம். நம்மளும் சுற்றி பார்ப்போங்க, சுற்றி பார்க்க மாட்டோம்லாம் இல்லை, வருவோம், நம்மளும் கண்டிப்பாக வருவோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்ததுக்கு எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறதுக்கு வந்தாச்சு. போட்டில் இருக்குது பார்த்துக்கோ. போலீஸ்கார் பார்த்தாரு, ஆனால் கேமராவுக்கு எதுவும் சொல்லலை. போலீஸ் ஸ்டேஷன் நார்த்தா ஆத்தாடி, நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகிறோங்க. இதுவே அப்படியே லெஃப்ட் திரும்பினோம்னா கடற்கரை பீச் ரோடு ஹைவே. இப்போ இங்கே அலப்புவா பீச் போயிட்டு திருப்பி இங்கேருந்து உள்ளே 38 கிலோமீட்டர் நம்ம போனோம். ஸோ ரைட் சைடு கீழே மெட்ரோ கட்டுறான்னு நினைக்கிறேன். போச்சு போச்சு போச்சு, இதுக்காங்கிட்டு போகுமா? ஹலோ பிகேஸ்கா, அலப்புலா அலப்பி பீச் வந்தாச்சு. ஸோ பின்னாடி பெரிய கப்பல்லாம் நிற்கிது. அது அதில் இருக்கிற பெரியம்மா பெரியப்பா எல்லாருமே இருக்குது. பேக் கேமராவில் காட்டுறேன் பாருங்க, செம்மையாக இருக்குது. அந்த சைடில் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு, சுற்றி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பெரியம்மா இங்கே ஒன்று இருக்குது, முன்னாடி ஒன்று இருக்குது, மேலே சேர்லாம் இருக்குது. இது வந்து மியூசியம்னு நினைக்கிறேன். சொல்கிறாங்க கண்ணுங்க, ஒரிஜினல் கண்ணுங்க. சரி, தட 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 தடன்னு சொல்லுவோம். பின்னாடி ஒன்று இருக்குது, முன்னாடி ஒன்று இருக்குது. அடுத்து முடிச்சுட்டு வினிதாண்டி வருவாங்க, என் மூவியில் இருக்க சர்ச்சுக்கு தான் போக போகிறோம். போகலாம். ஓகே பிக்கி ஸ்குவாட் போயிடுறோம். பிக்கி ஸ்குவாட் பிரிட்ஜு கிட்ட வந்தாச்சு. செம்மையாக இருக்குங்க, அலை பெருசு பெருசாக வருது. வாரு இப்போ நெட்லி குளிக்கலாம் கூடாது, வேணால் கால் நினச்சிக்கலாம். அந்த மாதிரி இங்கே வரைக்கும் வருது பாருங்க, நிறையா இருக்குங்க. ரிட்டர்ன் போகிறப்ப அந்த நுரையெல்லாம் உடஞ்சிருது. வா உள்ளலாம் மாட்டணும், அவ்வளோதான். இது மேலே வரும்னு நினைக்கிறேன். பிக்கி ஸ்பாட் வந்தாச்சு. கடல் கரையில் உட்காந்து கடல் அலையை கொஞ்சம் உட்காந்து பார்க்கணும். இதான் அந்த பிரிட்ஜு. ஸோ அப்போயே கட்டின பிரிட்ஜு ஃபுல்லாக உடஞ்சிதான் இருக்கும். இதே மாதிரி நம்ம தனுஷ்குடியில் ஒன்று இருக்கும், ஆனால் அது இன்னும் உடையாமல் அது மேலெலாம் போகலாம். பட் இங்கேயே ஸ்டாப் பண்ணிடுவாங்க, இதுக்குள்ளெல்லாம் போகக்கூடாது. ஆனால் நான் அந்த எட்ஜில் போய் இன்னும் வீடியோ எடுத்தேன் ஒரு தடவை. ஒரே ஒரு போலீஸ் என்ன மட்டும் விட்டார், ஒரு 20 பேர் பக்கம் அவங்க கிட்டே போயிட்டு அந்த லாஸ்ட்டில் நின்று வீடியோ எடுத்துருப்பேன். அந்த வீடியோ தான் இருக்கும், நான் ஆட் பண்ணுறேன். பார்த்தோம் பாருங்கள், அலையை பாருங்கள், வேறு லெவலில் அடிக்குது. இந்த தண்ணி கண்டிப்பாக மேலே வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். வருது 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 வருது, செம்மங்க. இங்கிட்ட வந்து அப்படியே அந்த சைடு போயிடுது. சிக்குண்ணா சொல்ல சிக்குனானா, அவ்வளோதான் கந்தல்லாம். அதான் அங்கேருந்து வந்து இங்கேருந்து போலீஸ்காரங்க வராங்க, இங்கேருந்து லைஃப் பிகேஷ்கார்.
சுற்றி முடிச்சாச்சு. ஆனால் லாஸ்ட்டில் கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ரக்சர்லாம் அப்படியே தான் இருக்குது. பிகே ஸ்குவாட், ஸோ அலப்பியில் அந்த போட் ஹவுஸ்லாம் போகணுங்க, அதெல்லாம் போகுதுந்தாங்க, ஒரு போட் போகுது. இந்த தடவை பட்ஜெட்டில் இருந்தாலும் நம்மளால் போக முடில. கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்துட்டு ட்ரெயினில் வருவோங்க, வந்துட்டு ஃபுல்லாக போட்டில் சுற்றி பார்க்கலாம். நிறையா இருக்குது, அங்கே ஒன்று போயிட்டுருக்கு, வருவோங்க, கண்டிப்பாக வருவோங்க. இதெல்லாம் பார்க்காம போக மாட்டோம். ஹலோ பிகேஸ்கா, சர்ச்சுக்கு அலப்பி பீச் முடிச்சுட்டு சர்ச்சுக்கிட்டு வந்தாச்சு. இடையில ரோடெல்லாம் ரொம்ப கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தனால நான் எதுவுமே வீடியோ எடுக்கலை. ஸோ அந்த நம்ம ஜாதஸ் அங்கே நிற்கிது. ஸோ கடையில் உட்காந்துருக்கோம், புரோட்டோ அப்புறம் முட்டைக்கறி சொல்லியிருக்கோம். வேறு இன்னொரு பக்கம் என்ன கடையில் பிரியாணி இருந்துச்சுன்னா பிரியாணி சாப்பிட்டுக்கலாம். பிகே பிகே ஸ்குவாட் சாப்பிட்டு முடிச்சு நான் சர்ச்சுக்கு போயிட்டு லாக் பண்ணுறேன்.